அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே மற்றொரு கேள்வி மரண வீடுகளிலே அடுப்பை மூன்று நாளைக்கு எரிக்க கூடுமா எரிக்க கூடாதா இது ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் இது சம்பந்தமாக பொதுவாக சமுதாயத்தில் இருந்த ஒரு வழக்கு மூன்று நாளைக்கு அடுப்பு பத்த வைக்க கூடாது என்று இது தொடர்பாக ஹதீஸ்களில் வருகிறதா என்று பார்க்கிறபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வீடுகளில் மூன்று நாளைக்கு அடுப்பரிக்காதீர்கள் என்று சொன்ன இந்த ஹதீஸுமே கிடையாது இது முதலாவது விஷயம் என்றாலும் இன்னொரு விடயம் ஒன்று சொல்லப்பட்ட ஒரு செய்தி வருகிறது ஜாபர் ரலியல்லாஹு அன் அவர்கள் மரணித்த போது ஜாபர் இப்னு அபி தாலிப் யுத்தத்துக்கு போனவர் ஷஹீதாக்கப்பட்டார் அந்த செய்தி மரண செய்தி கிடைக்கின்ற போது குடும்பத்திலே ரொம்ப கவலையாக இருப்பார் அல்லவா அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபருடைய குடும்பத்திற்கு உணவை செஞ்சு கொடுங்கள் என்று சொன்ன ஒரு செய்தி வருகிறது இந்த செய்தி ஒரு அறிவிப்பாளர் வாயிலாக வருகிறது அந்த அறிவிப்பாளர் அவரை அவருடைய அந்த அறிவிப்பிலே நான் சுருக்கமாகவே சொல்லிக் கொள்கிறேன் பொதுமக்களும் கேட்பதால் அதில் சில விமர்சனம் இருக்கிறது சிலர் அதனை ஆதாரமானதாக சொல்லி இருந்தாலும் இமாம் இப்னு கத்தான் அவர்கள் அவருடைய கிதாபிலே இவர் உறுதியானவராக கொள்ள முடியாது எங்கக்கூடிய ஒரு கருத்தை அவர் ஒரு விதமாக சொல்லுகின்றார் நாம் ஆய்வு செய்த வரை நாம் அதனை சகியாக ஒரு ஆதாரமானதாக காணவில்லை என்றாலும் சொல்லப்படக்கூடிய செய்தி பொருத்தமான செய்தியாக அங்கு இருக்கிறது என்னது அவர்களை கவலையில் ஆட்டக்கூடிய ஒரு விடயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த செய்தியை வைத்துதான் உலமாக்கள் மரண வீட்டிற்கு பக்கத்து வீட்டாக்கள் உணவை செய்து கொடுங்கள் அவர்கள் ரொம்ப பெரிய கவலையிலே இருப்பார்கள் அது யதார்த்தம் சில தினங்களுக்கு முந்தி ஒரு மரண வீட்டுக்கு போகின்ற போது அந்த மரண வீட்டிலே மரணித்தவருடைய கணவனார் சாப்பாடை சப்ளை பண்ணுகிறார் டீ சப்ளை பண்ணுகிறார் எந்த ஒருவருக்கும் மூன்று நாளைக்கு மேல் இவருடைய மரணத்திற்காகவும் துக்கமாக இருப்பது அனுமதியாகாது கணவனின் இறப்பிற்காக மனைவி துக்கமாக இருப்பதை தவிர அவருக்கு நாலு மாதம் பத்து நாள் அவர் துக்கமான நிலையில் இருக்க அனுமதி இருக்கிறது வேறு எந்த ஒருவருடைய மரணத்திற்காக பிள்ளை மரணித்தாலோ மனைவி மரணித்தாலோ கணவன் மனைவி மரணித்தாலோ சகோதரன் மரணித்தாலோ தாய் தகப்பன் மரணித்தாலோ மூன்று நாளோடு முடித்து கொள்ள வேண்டும் எங்களுடைய அல்லாஹ்வுடைய விதியில் இருந்ததை நான் புரிந்து கொண்டேன் என்று அவருடைய விதியிலே நம்முடைய மனச்சுமையை போட்டு நாங்கள் நடந்து கொண்டு போக வேண்டும் அப்ப கவலை இருக்கும் தாய் முகத்தானால் பிள்ளைகள் ரொம்ப கவலை அறிப்பார்கள் இந்த வேளையில் அந்த வீடுகளிலே நாங்கள் போய் இருக்கிற போது வீட்டிற்கு வந்தவர்களுக்கு விருந்தோம்பல் செய்ய முற்படுகிறார்கள் விருந்தோம்பல் செய்யக்கூடிய நிலை இருக்குமா யார் செய்கிறார்கள் இப்பதான் அந்த உறவுகள் எல்லாம் துண்டித்த சமுதாயமாக வாழ்வதால் மகள் செய் தாய் மரணித்திருக்கிறார் மகள் செய் மகள் முன்னுக்காகின்றாள் மகள் சமைத்து வந்தவர்களுக்கு டீ ஊற்றணும் வந்தவர்களுக்கு பிஸ்கட் சப்ளை பண்ணணும் வந்தவர்களுக்கு கேக்கு கொடுக்கணும் வாழைப்பழம் கொடுக்கணும் இது எந்த வகையில் ஒரு சாத்தியமான விடயம் அவர்களை நாங்கள் மேலும் அழுத்தத்தை கொடுக்கிறோம் அதனால்தான் அந்த ஹதீதை ஆதாரமாக காணக்கூடிய உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள் மரண வீடுகளிலே நீங்கள் சமைத்து கொண்டு போய் கொடுங்கள் அவர்களை அந்த வேலையிலே ஈடுபடுத்தாதீர்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் சமைக்கலாம் கொண்டு போய் கொடுக்கலாம் டீ ஊற்றி கொண்டு போய் அவர்களுக்கு கொடுக்கலாம் மரண வீட்டுக்கு வருவது டீ குடிக்க வருவதில்லை சம்சா கேக்கு வாழப்படம் இங்கு வருவதில்லை ஆறுதல் சொல்ல வருகிறார்
ஒரு வாழைப்பழமோ டீ குடிக்காவிட்டால் நம்மளை ஏளனமாக நினைப்பார்கள் என்று இவர்கள் செய்ய நினைக்கிறார்கள். அல்லாவிற்காக ஊத்தி கொடுக்கவர் ஏளனமாக நினைப்பார் என்பதற்காக மனதிலே பாரத்தை எடுத்துக்கொண்டு கவலையை சுமந்து கொண்டு கண்களிலே கண்ணீர் வருவதை துடைத்துக் கொண்டு டீ கொடுக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. விரும்பினால் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள், உற்றத்தார்கள், சொந்தக்காரர்கள் அவர்கள் கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது, அதே வீட்டிலேயே பின்னுக்கு ஒரு பகுதியிலே சமைக்கிறார்கள், டீ ஊற்றுகிறார்கள். அப்ப அந்த வீட்டில வரக்கூடியவர்கள் சமைக்கலாமா என்றால், மரணத்தோடு சம்பந்தப்பட்ட உறவுக்காரர்கள், மரணித்தவருடைய உறவுக்காரர்கள் இல்லாவிட்டால் வருகின்றவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அதே வீட்டில் சமைக்கலாமா என்று கேட்பார்கள். ஒரு வீட்டிலே சட்டி எங்கே இருக்கிறது, பானை எங்கே இருக்கிறது, அகப்பை எங்கே இருக்கிறது, கரண்டி எங்கே இருக்கிறது, கத்தி எங்கே இருக்கிறது, மல்லி எங்கே இருக்கிறது, சீனி எங்கே இருக்கிறது, தேயிலைத்தூள் எங்கே இருக்கிறதுங்க வீட்டுக்காரர்களுக்கு தான் தெரியும். அவர்கள் மரணித்த நிலையிலே கவலையோடு வெந்து அவர்கள் இருக்கிற போது நீங்கள் அங்கே சமைக்க முற்படுகின்ற போது அடுத்த நிலை உண்டாகும். அந்த கட்டி எங்க, சீனியை எடுத்த வச்சிருக்காய், உப்பை எடுத்த வச்சிருக்க, ஆடம் கேட்க போகிறீர்கள். கேட்டால் வீட்டுக்காரர் சொல்வார்கள், ஆனால் நாங்கள் அவர்களை சங்கடத்துக்கு ஆளாக்குகின்றோம். இது போன்ற சங்கடங்கள் ஏற்படுவதால் அவர்களுக்கு சொல்ல முடியாத நிலை இருக்கும். மனதிலே சொல்ல முடியாத நிலை இருக்கும், சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். அந்த கவலையாக இருக்கிறதற்கு மார்க்கம் அனுமதித்த அந்த மூணு நாளைக்குள் அங்கே அதுகளை ஏற்படுத்தாமல் அவர்கள் ஒவ்வொருவருடைய நிலையும் ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய பாசமும் நேசமும் நாம் இன்று பார்க்கிறோம். சிலர் மரணித்தால் வடக்கணக்காயும் கவலை போகாமல் இருப்பதை காண்கிறோம். அது மார்க்கத்தில் கூடாது, ஆனால் இருக்கிறார்கள். எனவேதான் உறவுக்காரர்கள் அவர்களை ஆதரித்து சமைத்து கொடுக்கின்ற அந்த பழக்கம், அவர்களுடைய இடங்களை சமைத்து கொண்டு வருவதுதான் பொருத்தமே தவிர, நாங்கள் ஒரு மரியாதைக்குரிய ஒருவர் வந்துட்டான்னு வைப்போம், அந்த வீட்டில் உள்ளவர்கள் மதிக்கக்கூடிய ஒருவர் வந்துவிட்டார், சம்சா கடையில் வாங்கி வந்து கொடுக்கிறார்கள் பெட்டிஸ் வாழைப்பழம். இதை நான் பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டேன். அவர்களோ கவலையோடு இருக்கிறார்கள், அதே நேரம் இவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தேவைக்கப்பால் போகிறார்கள். எனவே சகோதரர்களே, ஒரு கவலையில் உள்ளவரை இன்னும் கவலையில் ஆழ்த்தக்கூடாது, அவர்களை விரீதமாக விட்டுவிட வேண்டும். அழுகை என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, ஓலமிட்டு கத்துவது தடுக்கப்பட்டது. ஒவ்வொருவருடைய நேசமும் எவ்வளவுக்கு இருந்தது என்று அவர்களுக்குத்தான் தெரியும். சில கணவன் மனைவியர்கள் கடும் அந்நியமாக இருப்பார்கள். மனைவி மரணித்தால் அவனுக்கு பரலைஸ் வந்த மாதிரி கணவன் ஆகிடுவான், ஒரு சைட் அடிபட்டவன் மாதிரி. அதனால் அவன் வெந்து வந்து இருக்கக்கூடியவர்களே இன்னும் இருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த மூன்று நாளைக்குள் நாங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது, சுமையை ஏற்படுத்தக்கூடாது, அவர்களை சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடாது. அதை ஒரு நாளும் இஸ்லாம் விரும்பாது. மற்றவரின் கஷ்டம் அவரத்தில் நமக்கு டீ தேவையில்லை. சமுதாயத்திலே வந்த மௌலவி சமுதாயம் மரணித்த வீட்டிலே முதலாவது அண்டே பாத்தியா ஓதி யாசின் ஓதி குர்வான் காசி வாங்கி சாப்பிட்டு பழைய சமுதாயம் ஒன்று போய்விட்டது. இப்போ கொஞ்சம் இருக்கிறது, இன்னும் ஒரு 50% இருக்கிறது, சில பகுதியில் 75% இருக்கிறது, சில பகுதியில் 100% இருக்கிறது. அவர் மரணித்தால் அவர்கள் கவலை, இப்ப இவர் அங்க போய் சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு வருவார் காசையும் வாங்கிக்கு. அப்ப அவருக்காக சமைக்கணும், அவர்கள் சொல்ல மாட்டார்கள் தேவையில்லாத விஷயம். அப்ப அவர்கள் மனக்கவலையின் சங்கடத்தில் இருக்கிற போது நாம் அதிலே இன்பம் அனுபவிக்கக்கூடிய மாதிரியான நிலை. லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லிஅகீஹி மா யுஹிப்பு லிநஃப்ஸி, தனக்கு எதை ஒருவன் விரும்புவானோ அதை மற்ற சகோதரனுக்கும் விரும்பாத வரை ஒருவன் உண்மையான விசுவாசியாக மாட்டான். அப்ப என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன் மரணித்தால்
எனக்கு மன கவலையும் நாங்கள் கடும் நெருக்கமாக இருந்திருக்கிற போது கடும் கவலையும் இதுவும் இருக்கும். அந்த வேளையில் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்றுதான் என் மனம் விரும்பும். இதுதான் சாதாரண நிலை. இது மாதிரித்தான் மற்றவர்களையும் நாங்கள் கவனித்து நடக்க வேண்டும். அப்போதுதான் நான் உண்மையான மூமினாக முடியும். எனவே எங்களுடைய கண்ணுக்கு முன் இது போன்ற காரியங்கள் நடக்கின்ற போது அவைகளை தவிந்து கொள்வதற்கான வழிவகைகளை அறிவுரைகளை செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். நேரடியாக அடுப்பு எரியக்கூடாது என்ற இந்த ஹதீஸும் வரவில்லை. அந்த தடை ஹதீஸ்களிலே வரவில்லை. வராவிட்டாலும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நாங்கள் ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய மனோநிலையை புரிந்து அதற்கேற்ற மாதிரி அவர்களை சங்கடப்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு வேதனை ஏற்படுத்தக்கூடாது என்கிற அடிப்படையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் உண்மையின்படி நடப்பதற்கு நல்லருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.